டேரக்டர் பாரஞ்சித் டைரக்ஷன்ல ஆக்டர் சியான் விக்ரம் தங்கலான் படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இந்த படத்துல ஹாலிவுட் ஆக்டர் டேனியல் கால்டோஜரனே ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்கிறாரு இது போக நடிகை பார்வதி மாளவிகா மோகனன் பசுபதி இவங்களும் முக்கியமான ரோல்ல நடிக்க ஜி வி பிரகாஷ் மியூசிக் பண்றாரு பிரித்திஷ் ரூல்கு கீழே இருக்கும் போது உள்ள கோலார் கோல்டு ஃபேக்டரியில நடந்த ரியல் பேஸாக வச்சு தான் டேரக்டர் பாரஞ்சித் இந்த படத்தை எடுத்துட்டு இருக்காரு ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தோட ஃபுல் ஷூட்டிங்கையுமே மார்ச்சுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணனும் அப்படின்னு ஸோ கம்ப்ளீட் பண்ணுவாங்களா இல்லைன்னா ஏப்ரல்லையும் இந்த படத்தோட ஷூட்டிங் நடக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரீசெண்டாக ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா அவர் ப்ரொடியூஸ் பண்ற எல்லா படங்களோட அப்டேட்டையுமே அப்டேட் பண்ணார் அந்த வகையில் தங்களான் படத்துக்கு கொடுத்த அப்டேட் என்னன்னா ஏற்கனவே இந்த படத்தை ஒரு பென் இந்தியா மூவியாக ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்னு தான் ஆனால் இந்த படத்தை எவ்வளவு லாங்குவேஜில் மேக்ஸிமம் ரிலீஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருக்காரு இந்த படம் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு அதுவும் மட்டும் இல்லாம ஆக்டர் சியான் விக்ரம் தங்களான் படத்துக்காண்டி முப்பத்தஞ்சு கிலோ வெயிட் லாஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கறதையும் அப்டேட் பண்ணியிருந்தாரு சோ ஹார்ட் ஒர்க் டெடிகேஷன் அப்படின்னாலே கண்டிப்பா ஆக்டர் சியான் விக்ரம சொல்லலாம் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது இதுபோக போக ஆக்டர் சியான் விக்ரம் டேரக்டர் கௌதம் அண்ட் டேரக்ஷன்ல துருவ நட்சத்திரம் படத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு இப்போதைக்கு இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் போய்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த படத்தை வர மே மாசம் ரிலீஸ் பண்ண போறதாவும் அப்டேட் பண்ணிட்டாங்க